இப்ப நமக்கு இழப்பு மிகப்பெரிய இழப்பு நகைச்சுவை உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு வந்து கிரேசி மோகன் அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய இழப்பு நான் அந்த செய்தியை படித்த உடனே ஹார்ட்லெஸ் யமன் ஹேஸ் டேக்கன் அவே ஹார்ட்டி லாஃப்டர் நான் அப்படிதான் யோசிச்சேன் ஹார்ட்லெஸ் யமன் ஹேஸ் டேக்கன் அவே ஹார்ட்டி லாஃப்டர் என்ன 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 யதார்த்தமாக சார் நேற்றுக்கு மனைவி பீரோவை அவளுக்கு தெரியாமல் திறந்துட்டேன் சார் உன்னை அவர் உங்கள் மனைவி என்ன செய்ய சாத்திட்டா சார் கிரேசி மோகன் மனைவி பீரோவை தெரியாம திறந்துட்டேன் சார் மனைவி என்ன செஞ்சாங்க சாத்திட்டா சார் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப தானே தேள் கொட்டிடுச்சுன்னு மருந்து வாங்கிட்டு போனீங்க மறுபடியும் ஏன் வந்தீங்க இப்ப மருந்து கொட்டிடுச்சு முதல் தேள் கொட்டிடுச்சு இப்போ மருந்து கொட்டிடுச்சு யோசிச்சு பாருங்க இதை சும்மா சார் ஜஸ்ட் லைக் தட் ஜஸ்ட் லைக் தட் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு டேய் இனிமேல் திருட்டு கேஸில் காலையிலையும் சாயங்காலம் வந்து கையெழுத்து போடணும் புரியுதா காலையிலையும் சாயங்காலம் வந்து கையெழுத்து போடணும் திருடன் கேட்குறான் மற்ற நேரத்தில் திருட போகலாமா சார் லாஜிக்கலி கரெக்டு தானே மற்ற நேரத்தில் திருடும் காலையிலேயும் வாலையிலும் கையெழுத்து போட்டுருவேன் சார் மற்ற நேரம் நான் ஐடலாக எப்படி இருக்கிறது சோம்பேறியாக எப்படி இருக்கிறது நான் திருட போகலாமா சார் இழப்பு இல்லையா சார் எவ்வளோ பெரிய லாஸ் வாட் ஏ கிரேட் லாஸ் அதை விட அவர் நல்ல ஓவியர் சார் நல்ல எழுத்தாளர் நல்ல ஆன்மீகவாதி எல்லாரும் அவரை நகைச்சுவை நாடகம் போடுறவர்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஆன்மீகவாதி ரமணரை பற்றி அப்படி அருமையாக எழுதியிருக்கிறார் அவர் ஒரு ஜோக் நம்ம சேகரன்ட்ட சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னார் சேகரன் நம்ம செயலாளர் சேகரன் தான் எனக்கு பாஸ் ஆன் பண்ணார் கிரேசி மோகனுடைய ஜோக் ஒன்று அவர் நல்ல ஓவியரா மகாலட்சுமி படத்தை வரைஞ்சிருக்கிறார் நம்ம காடஸ் மகாலட்சுமி படத்தை வரைஞ்சி அவர் கூட்டு குடும்பம் இன்னைக்கு கிரேசி மோகனை நான் மதிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் கூட்டு குடும்பத்தில் இருந்தாருங்கிறது தான் இன்னைக்கு கூட்டு குடும்பமே இல்லை குடும்பத்திலையும் கூட்டு இல்லை எல்லாம் ஸ்விக்கியில் இருக்கு கூட்டு குடும்பமும் இல்லை குடும்பத்தில் கூட்டும் இல்லை எல்லாம் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறது மனைவியும் ஆர்டர் பண்ணுறா கணவனும் ஆர்டர் பண்ணுறான் மனைவி கணவனை ஆர்டர் பண்ணுறா கணவன் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணுறான் கூட்டு குடும்பத்தில் அப்பாட்ட போய் மகாலட்சுமி படத்தை வச்சு காமிச்சிருக்கிறார் அவர் பார்த்து இது யார்டா இது நம்ம வீட்டு வேலைக்காரி மாதிரினா இருக்கா யார் மகாலட்சுமி நம்ம வீட்டு இல்லைப்பா மகா போட வேலைக்காரி மாதிரினா இருக்காரு கடைசி அவர் வெக்ஸ் ஆகி ஒரு நாலஞ்சு தடவை திருத்தி திருத்தி கொண்டு வேலைக்காரி கடைசி வேலைக்காரியாக வரைஞ்சிருக்கார் ஒரிஜினலாகவே வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி படத்தை வரைஞ்சிருக்கார் அப்பாட்ட வயசால அப்பா அப்பாட்ட கொண்டு அப்பா இது எப்படிப்பா மகாலட்சுமி மாதிரினா இருக்கா மகாலட்சுமியை பார்த்தா வேலைக்காரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்காரு கிரேசி மோகன் இல்லைப்பா இது உண்மையிலேயே நம்ம வீட்டு வேலைக்காரின்னா இருந்தானடா மகாலட்சுமி மாதிரி இருக்கானோ இல்லையோ இருக்காளோ இல்லையோ ஏன் அறையில் மாட்டிருக்கா சார் எவ்வளவு பெரிய லாஸ் சார் அந்த இறைவனுக்கு கண் இல்லையே சார் எவனோனும் இந்த கழும் வார்த்தைகளை தயவுசெய்து வார்த்தைகளை மன்னிங்க ஒன்றுக்கும் உபயோகப்படாத பயிலுங்க தில்லு முள்ளு பண்ணுறவன் கோக்குமாக்கு பண்ணுறவன் கோல்மால் பண்ணுறவன் எல்லாம் உயிரோடு இருக்கான் சார் அயோக்கிய பயிலுங்க களவாணி நம்பர் 2 அயோக்கியா எல்லாம் எவ்வளோ பெரிய நஷ்டம் சார் நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டியவர்களெல்லாம் குறைவான காலத்தில் மறைந்து விடுகிறார்களே இதை விட மிகப்பெரிய இழப்பு இந்த உலகத்துக்கு வேற என்ன இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க நல்ல நகைச்சுவை மன்றத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க நான் அதை தான் நான் யோசிச்சு பார்க்குறேன்